राहुल गांधी अवर्गले विडुदले चिरुत्ते गलीं सार्विल नान सुलुगरें लच्चोब लच्चकनक्कान विडुदले चिरुत्ते गलीं सार्विल नान चुलुगरें राहुल गांधी अवर्गले नांगल उंगलोड इरुपो इरुदी वर इरुपो இந்த யுத்தத்தில் நீங்கள் வெல்லுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலையானவர் காந்தியடிகள் மட்டுமல்ல மகாத்மா இவரும் மகாத்மா என்று அவரை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல எங்கள் கட்சியின் கருத்து என்று சொன்னார் இப்போது சொல்லுங்கள் ராகுல் காந்தி சொன்னது சரியா தவறா ராகுலன் என்றால் பகவான் புத்தருடைய மகனின் பெயர் இது ஒரு கருத்தியல் போ தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி அவர்கள் இதனால் எந்த பாதிப்புக்கும் ஆளாகவில்லை ஆளாகவும் மாட்டார் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் துணிவாக இருக்கிறார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த அனைத்து கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்திலே அவர் பங்கேற்றார் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அவரும் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்திலே நடைபெற்ற எதிர்கட்சி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயிருந்தோம் சிறிது நேரம் நாங்கள் காத்திருந்தோம் திருமண சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வந்தார்கள் எதிர்பாராத வகையிலே ராகுல் பேச ஆரம்பித்தார் ராகுல் பேசியது எங்கள் மீது அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது அவர் மிக தெளிவாக இருக்கிறார் கொள்கை தெளிவோடு இருக்கிறார் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறார் அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார் எந்த விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சாமல் இருக்கிறார் அதுதான் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது சாவர்கர் பற்றிய பேச்சு எழுந்தது சாவர்கர் மீது சாவர்கர் என்றால் உங்களுக்கு தெரியும் வீர் சாவர்கர் என்று அவர்கள் சொல்வார்கள் அந்தமான் செல்லுலார் சிறையிலே இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலையானவர் அவரை இன்றைக்கு தேசிய தலைவராக பிஜேபி உயர்த்தி பிடிக்கிறது காந்தியடிகளுக்கு மாற்றாக நிறுத்துகிறது காந்தியடிகள் மட்டுமல்ல மகாத்மா இவரும் மகாத்மா என்று அவரை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டால் தண்டனை ரத்து செய்து விடுகிறோம் என்று நீதிமன்றத்திலே சொன்னார்கள் மன்னிப்பு கேட்டால் தண்டனை இல்லை இது பற்றி மீடியாவிலே கேட்டபோது ராகுல் காந்தி சொன்னார் நான் சாவர்கர் இல்லை காந்தி என்று சொன்னார் எந்த அளவுக்கு அவருடைய கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மன்னிப்பு கேட்பதற்கு நான் சாவர்கர் இல்லை நான் காந்தி என்றால் காந்தியடிகளின் வாரிசு அவர் வரிசையிலே வருகிறவன் அந்த வம்சத்திலே வருகிறவன் உண்மையைத்தான் பேசுவேன் சத்தியமேவே ஜெயதே என்கிற அந்த கொள்கை அடிப்படையை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற பொருளில் கவித்துவமாக சொன்னார் நான் சாவர்கர் இல்லை காந்தி அவ்வளவுதான் இது பற்றிய பேச்சு அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே எழுந்தது சாவர்கரை பற்றி நாம் விமர்சிக்க வேண்டாம் சிலருக்கு சாவர்கர் மீதான நன்மதிப்பு இருக்கிறது அவர்களை நாம் காயப்படுத்த தேவையில்லை என்ற ஒரு கருத்து எழுந்தது அந்த இடத்திலே குறுக்கிட்டு தாயும் பிள்ளையும் சேர்ந்து சொன்னார்கள் நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லவில்லையே உண்மையைத்தானே சொல்லுகிறோம் என்று சொன்னார் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பதில் சொன்னார் நான் பொய்யை சொல்லவில்லை உண்மையைத்தான் சொன்னேன் உங்களுக்கு சங்கடம் இருந்தால் நான் பேசாமல் இருக்கிறேன் ஆனால்
நான் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அவருடைய தாயார் குறுக்கிட்டு சொன்னார், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, எங்கள் கட்சியின் கருத்து என்று சொன்னார். ஒன்றை புரிந்து கொண்டோம், ராகுல் காந்தி அவர்கள் இந்திய சமூகத்தை சரியாக படித்து வைத்திருக்கிறார், சனாதன சக்திகளை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். மறுபடியும் அவருடைய உரையிலே சொன்னார், இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில், கருத்தியல் போர். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான போராட்டம் இல்லை, ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இடையிலான போராட்டம் இல்லை, இது வெறும் அதிகாரம் சார்ந்த போராட்டம் இல்லை, வெறும் பவர் ஸ்ட்ரகிள் அல்ல. ஆட்சியில் இருப்பது யார், நீயா நானா என்கிற அடிப்படையில் நடத்துகிற போராட்டம் இல்லை, இது கருத்தியல் போர். ராகுல் காந்தி அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் சொல்லுகிறேன், லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் சொல்லுகிறேன், ராகுல் காந்தி அவர்களே, நாங்கள் உங்களோடு இருப்போம், இறுதி வரை இருப்போம். இந்த யுத்தத்தில் நீங்கள் வெல்லுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். அதை டிக்ளேர் செய்வதற்கான அறப்போராட்டம் தான் இந்த போராட்டம். ராகுல் காந்தி அவர்கள் வெறும் அரசியல் போரை நடத்தவில்லை, அரசியல் அதிகாரத்திற்கான யுத்தத்தை நடத்தவில்லை, மிக மோசமான, மிக தீங்கான, மிகவும் ஆபத்தான சனாதன சக்திகளை எதிர்த்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவராக அவர் வளர்ந்து வருகிறார். அதுதான் இந்த இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சில அற்பர்கள் எப்படியும் விமர்சனம் செய்வார், அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. அவருடைய பேச்சு அந்த தெளிவிருந்தது, அவர் எடுத்த நிலைப்பாட்டிலே ஒரு உறுதி வெளிப்பட்டது, அதுதான் மிக முக்கியமானது. நான் ஒன்றும் பொய்யை சொல்லவில்லை, உண்மையைத்தான் பேசுகிறேன், இதை விட வேறு என்ன தெளிவு வேண்டும். இது ஒரு கருத்தியல் போர். இந்த புரிதல் தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேவை. பாரதிய ஜனதாவோடு நடத்துகிற போராட்டம் என்பது, யுத்தம் என்பது வெறும் அதிகாரத்திற்கான போராட்டம் இல்லை, தேர்தலுக்கான போராட்டம் இல்லை, மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கருத்தியல் போராட்டம். அவர்கள் விளக்கிற அரசியல் வெறும் தேர்தலுக்கான அரசியல் அல்ல, இது எலக்டோரல் பாலிடிக்ஸ் அல்ல. அவர்கள் ஒட்டுமொத்த அடிப்படையை புரட்ட பார்க்கிறார்கள். எந்த சனாதன இந்தியாவை தகர்த்தெறிய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டாரோ, அந்த கனவை சிதைக்கக்கூடிய கொள்கைகளை இன்றைக்கு அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகளின் உண்மையான எதிரி, முதன்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டம் என்பது வெறும் சட்டம் இல்லை, அது ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடு. அது புளூரலிசத்தை பேசுகிறது, பன்மைத்துவத்தை பேசுகிறது. அவர்கள் பன்மைத்துவத்திற்கு எதிரானவர்கள். செக்யூலரிசத்தை பேசுகிறது, மத சார்பின்மையை பேசுகிறது. அவர்கள் மதம் சார்ந்தவர்கள், மதம் சார்ந்த தேசியவாதிகள். ஃபெடரலிசத்தை பேசுகிறது, கூட்டாட்சி தத்துவத்தை பேசுகிறது. அவர்கள் மாநில அரசுகளே கூடாது என்று கருதக்கூடியவர்கள், மாநில கட்சிகளே கூடாது என்று கருதக்கூடியவர்கள். அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அடிப்படை கோட்பாடுகளை தகர்க்கிற கொள்கைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள், ராகுல் காந்தி சொன்னது சரியா தவறா? இது ஒரு கருத்தியல் போர். அவருடைய பெயரே ராகுலன் தானே, ராகுலன் என்றால் பகவான் புத்தருடைய மகனின் பெயர். புத்தருடைய கொள்கையே சமத்துவம் தானே, புத்தருடைய கொள்கையே சுதந்திரம் தானே, புத்தருடைய கொள்கையே சகோதரத்துவம் தானே. அதைத்தானே புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே வைத்திருக்கிறார், லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. புத்தருடைய மகன் பெயர் தான் ராகுல், ராகுலன், தமிழ ராகுலன். அதை ஒரு
புரிதலுக்காக சொல்கிறேன். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகளை எதிர்த்தா நமக்கு சிக்கல் வரும், ஓட்டு போயிரும், ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டுரும், ஆட்சிக்கு வர முடியாது என்று கவலைப்பட்டிருந்தால் அவர் சமரசம் போகக்கூடிய ஒரு அணுகுமுறைகளை கையாளுவார். அவரிடத்தில் சமரசம் இல்லை, ஒரு அன்காம்ப்ரமைசிங் பர்சனாலிட்டி ராகுல். சமரசம் இல்லாத ஒரு ஆளுமை. வாக்கு வங்கியை பற்றி அவர் கவலைப்படவில்லை, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படவில்லை, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. அப்படி கவலைப்பட்டிருந்தால் இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் என்று அவர் சொல்ல மாட்டார், இது கருத்தியல் சார்ந்த ஒரு யுத்தம் என்று அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு அந்த புரிதல் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது. எனவேதான் அவரோடு நாம் நின்று இந்த யுத்தத்தை முன்னெடுத்து செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த மாபெரும் போராட்டத்தின் ஊடாக உறுதி செய்ய விரும்புகிறேன். இது கூட்டணிக்கான பேச்சு அல்ல, மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ், கருத்தியல் சார்ந்த இணைப்பு, கருத்தியல் சார்ந்த கைகோர்ப்பு. அவருக்கு அந்த தெளிவு இருக்கிறது. ராகுலுடைய பதவியை பறித்த போது பாஜகவினர் சந்தோஷம் அடைந்திருக்கலாம், ஆனால் ராகுலுக்குள் எரிந்து கொண்டிருந்த, கனன்று கொண்டிருந்த நெருப்பு பல மடங்கு இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அது கொள்கை சார்ந்த நெருப்பு. சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான போர்க்குணம்தான் அவருடைய அடிவயத்தில் கனன்று கொண்டிருக்கிற நெருப்பு கனல். பாஜகவை எதிர்த்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று கூட அவர் நினைக்கவில்லை. எல்லாரும் வாங்க ஒரு அலையன்ஸ் போடுவோம், நாங்கள் வந்து பிரதமர் ஆயிரம். போன தேர்தலில் அவர் சொன்னார், எனக்கு பிரதமர் பதவி பற்றி கவலைப்படலன்னு. நாங்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்றும் ஆசைப்படவில்லை, பிரதமர் பதவியை பற்றியும் கவலைப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, அப்போதே அவர் விருப்பப்பட்டிருந்தால் மன்மோகன் சிங் பிரதமராக கூடிய காலத்திலேயே ராகுல் பிரதமராக இருக்க முடியும். பதவியில் அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை, அதிகாரத்தில் பெரிய நாட்டம் இல்லை. ஆகவே யாரையும் அவர் தயவு செய்ய வேண்டும் என்கிற நிலையில் போய் நிற்கவில்லை. அதுதான் அவருடைய அணுகுமுறை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கொள்கை புரிதல் உள்ளவர்கள், துணிவு உள்ளவர்கள் எதற்காகவும் யாருக்காகவும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் தயவு செய்யுங்கள் என்று போய் கெஞ்ச வேண்டிய தேவை ஏற்படாது. ராகுல் காந்தியின் அணுகுமுறையில் அதை எம்மால் பார்க்க முடிகிறது. நான் அன்று இரவு வந்து தோழர் ரவிக்குமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய பேச்சில் இருந்த துணிவையும் தெளிவையும் பார்த்து வியப்படைந்தோம், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த இடத்தில் அப்போதே நான் ஒரு ட்வீட் போட்டேன், அன்று இரவு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் ராகுல் என்று அந்த பதிவை நான் போட்டேன். ஆர்எஸ்எஸ் அடிப்படை கருத்தியல் சனாதனம், இந்தியர்களை இந்துக்களாகவும் இந்துக்கள் அல்லாதவர்களாகவும் சமூக பிளவினை செய்வது, இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துவது, யாரும் ஒரே அடையாளத்தோடு இருந்துவிடக் கூடாது, ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது, ஒருங்கிணைந்து இயங்கிவிடக் கூடாது, அவர்களை பிளவுபடுத்தியே வைத்திருப்பது, இது சனாதனமயம். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை தகர்த்தெறிவது, நீர்த்து போக செய்வது, அவர்களின் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீருக்கு அரசமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்டிருந்த உறுப்பு எண் 370 நீக்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று, நீக்கிவிட்டார்கள். ஜம்மு காஷ்மீரை சிதறடிக்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று, மூன்றாக கூறு போட்டு விட்டார்கள். பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பது செயல் திட்டங்களில் ஒன்று, இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அங்கேயே ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று, கட்டி முடித்து விட்டார்கள், திறக்கப் போகிறார்கள். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து அவர்களை அச்சுறுத்தி இந்துக்களை அதன் மூலம் அணிதிரட்டிவிட வேண்டும், பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில். அதையும் அவர்கள் இன்றைக்கு
மத வெறுப்பு அரசியல் அடிப்படையிலே சிறுபான்மையின வெறுப்பு அரசியல் அடிப்படையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களிடம் இருக்கிற இந்து மத உணர்வை பயன்படுத்துகிறார்கள். நாம் இந்து மத உணர்வுகளை யாரும் காயப்படுத்துவதற்காக பேசவில்லை. இந்து மதத்தை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மத உணர்வை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயன்படுத்துகிறது. இந்து இசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. சிவனை பற்றி விஷ்ணுவை பற்றி கதையாடல்கள் பேசுவது இந்துயிசம், புராணங்களை பேசுவது இந்துயிசம், கடவுள் நம்பிக்கையை பேசுவது இந்துயிசம். இந்துத்துவா என்பது பிஜேபியினுடைய ஒரு செயல் திட்டம். அது முஸ்லீம் வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது, சாதியவாதத்தை அடிப்படையாக கொண்டது, பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கானது, மொழி அடிப்படையில் தேசியவாதம் கூடாது, மத அடிப்படையில் தேசியவாதம் என்று சொல்லுவது இந்துத்துவா. இதையெல்லாம் முன்னுணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசு செக்யூலர் ஸ்டேட் என்று சொன்னார். இவர்கள் இப்படியெல்லாம் நாளைக்கு பேசினால் என்ன ஆகும், இந்த அரசு ஒரு மதம் சார்ந்த அரசாக ஆகிவிட்டால் என்ன ஆகும் என்றெல்லாம் முன்னுணர்ந்துதான் அரசமைப்பு சட்டத்திலே இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். இந்திரா காந்தி அம்மையார் மிசாவை கொண்டு வந்த போது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே நின்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே திருத்தம் கொண்டு வந்து சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற இரண்டு சொற்களையும் இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். மதசார்பின்மையிலே எந்த அளவுக்கு உறுதியாக இந்த குடும்பம் இருக்கிறது, ஜவஹர்லால் நேரு எதை சிந்தித்தாரோ அதை அப்படியே இந்திரா காந்தி அம்மையார் சிந்தித்தார். அது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைக்கு பொருந்துகிறது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, நேரு குடும்பம் நினைச்சிருந்தா அப்பவே இந்து நேஷன் அறிவிச்சிருக்க முடியும். இந்திரா காந்தி அம்மையார் சமரசமாக இருந்தால் அவருடைய காலத்திலேயே இங்கு இந்து தேசம் என்று இந்தியாவின் பெயரை மாற்றியிருக்க முடியும். அவர் அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. எப்போ மிசா பீரியட்ல மூன்று வார்த்தைகளை பிரியாம்பில் இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். த ஸ்டேட் எப்படிப்பட்ட ஸ்டேட், முதல்ல அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை எழுதி குடியரசுத் தலைவரிடத்திலே ஒப்படைத்த போது பிரியாம்பலில் இருந்தது மூன்று சொல்தான், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஆனால் மதசார்பற்ற அரசுதான், அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது, அரசாங்கத்துக்கு எந்த மதமும் அரச மதம் கிடையாது. ஆனால் அந்த முகப்புறையிலே பிரியாம்பிளிலே த ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் என்கிற ஸ்டேட் என்னவாக இருக்கும் என்கிற இடத்திலே சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அவ்வளவுதான் இருந்தது. அந்த இடத்துல கொண்டு போய் சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இரண்டு சொற்களை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். புரட்சியாளர் அம்பேத்கரின் அந்த மதசார்பின்மை கருத்தோடு எந்த அளவுக்கு நேரு குடும்பம் பொருந்துகிறது, பொருந்தி போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரா காந்தி அம்மையார் மட்டுமல்ல தோழர்களே, காந்தி அன்றைக்கு தேசத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர், மிக உச்சத்தில் இருந்தார், புகழின் உச்சத்தில் இருந்தார். அவர் சொன்னால் நேரு தட்ட முடியாது. அப்படி அவர் சொல்லி இருந்தால் இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக மாறி போயிருக்கும். அவருக்கு இந்துத்துவ இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, மறுபிறப்பின் மீது நம்பிக்கை உண்டு, சனாதன தர்மத்தின் மீது கூட அவருக்கு ஒரு பற்றுதல் உண்டு. ஆனாலும் காந்தியடிகள் ஒரு விவகாரத்திலே மிக உறுதியாக தெளிவாக இருந்தார், இந்தியாவில் உருவாகவிருக்கிற புதிய அரசாங்கம் மதம் சார்ந்த அரசாங்கமாக இருக்கக்கூடாது. அதுதானே அம்பேத்கரின் கனவு, அதுதானே பெரியாரின் கனவு, அதுதானே காந்தியடிகளின் எண்ணமாகவும் இருந்திருக்கிறது, அதுதானே நேருவின் சிந்தனையாக இருந்திருக்கிறது, அதுதானே அவருடைய அருமை புதல்வி இந்திரா காந்தி அம்மையாரின் சிந்தனையாகவும் இருந்திருக்கிறது. அதனால்தான் நேருவின் மகள் இந்திரா காந்தி அம்மையார் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து செக்யூலர் என்கிற சொல்லை பிரியாம்பிளில் இணைத்தார். இந்த ஒன்றுக்காகவே நாம் காங்கிரஸோடு கடைசி வரையில் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு இடத்தில் யூனிட்டி என்ற இடத்தில் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு, ஒற்றுமை மட்டும் போதாது, ஒருமைப்பாடு என்பது முக்கியமான, ஒருமைப்பாடு இல்லாமல் ஒற்றுமை வராது. நேஷனல் இன்டெகிரிட்டி, நாம் எல்லாம் வெவ்வேறு அடையாளத்தோடு இருந்துக்கலாம், டைவர்சிட்டி இருக்கலாம், பல மதம், பல மொழி, பல கலாச்சாரம், பல வாழ்க்கை முறை,
பல கடவுள்கள் பல வழிபாட்டு முறைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம இந்தியர்கள் என்கிற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை, இன்டெகிரிட்டி என்கிற வார்த்தையை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். ஏன் காங்கிரஸை ஆதரிக்கிறோம், காங்கிரஸோடு நிற்கிறோம் என்பது சிலருக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது, விமர்சிக்கிறார்கள். கொள்கை புரிதல் உள்ளவர்களால் அப்படி விமர்சிக்க முடியாது. காந்தியடிகளும் மதம் சார்பற்ற மதசார்பற்ற அரசு என்பதில் உறுதியாக இருந்ததால் தான் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் காரன் ஏன் போய் அம்பேத்கரை தானே அவன் சுட்டுக் கொண்டிருக்கணும். உண்மையா ஆர்எஸ்எஸ் காரனுடைய கொள்கை எதிரி அம்பேத்கர், இல்லைன்னா தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், இவர் தான் கடுமையாக விமர்சனம் பண்றார். கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ரெண்டு பேர்கிட்ட அவன் நெருங்கல. அவர் அரே ராம் என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லக்கூடியவர். நாத்ராம் கோட்சியை பக்கத்திலே நின்று மார்பை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டு ரத்தம் சிதறி அவர் கீழே சாயும் போது கூட அரே ராம் என்று சொல்லிக்கொண்டே விழுந்தவர். அந்த அளவுக்கு பெரிய ராம பக்தர். அந்த ராம பக்தரை ஆர்எஸ்எஸ் காரன் சுட்டுக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் காந்தியடிகளிடம் இருந்த மதசார்பின்மை என்கிற கருத்து தான், அந்த கொள்கை தான், அந்த பிடிப்பு தான், அந்த உறுதிப்பாடு தான். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாடு பிரிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் போனாவும் அவனுக்கு தர வேண்டிய தொகையை திருப்பி கொடுங்கனார். நேருகிட்ட போய் சண்டை போட்டார். அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் காந்தியடிகள். தி லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அலாட்மெண்ட், கடைசியாக கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கல. நேரு கொஞ்சம் காலம் தாழ்த்தினார். காலம் தாழ்த்திய நேரத்தில் அது உடனடியாக அந்த தொகையை ரிலீஸ் பண்ணுங்க, புதுசாக உருவான நாட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்து அவனுக்கு புதுசாக கட்டமைக்கணும், அதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கும். அதில் முதல் தவணை ரெண்டாவது தவணை கொடுத்துட்டாங்க, கடைசி தவணையை கொடுக்கல. கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. காந்தியடிகள் அதற்காகவே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். பாகிஸ்தான் தர ரத்த கலர் நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டு பக்கமும் வெட்டிக்கிறான், சொத்துக்களை சூறையாடுறான், தீ வைத்து கொளுத்துக்கிறான், லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து அகதிகளாக தெருக்களில் கிடக்கிறார்கள், நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இங்கிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இந்தியாவுக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் காயப்பட்டு இருக்கிறார்கள், ஏராளமானோர் அனாதைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை தாருங்கள் என்று நேருவுக்கு அழுத்தம் கொடுத்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தவர் காந்தியடிகள். இந்த முக்கியமான புள்ளி இது. இந்த மதசார்பின்மை என்பதில் காந்திக்கு இருந்த உறுதிப்பாடு, மதசார்பின்மை என்பதில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இருந்த உறுதிப்பாடு, அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மதசார்பின்மை என்பதை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலேயே அதை ஒரு சொல்லாக இணைத்த அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் உறுதிப்பாடு. அந்த குடும்பம் மதசார்பின்மையின் மீது ஒரு பெரிய தீவிரமான நம்பிக்கை கொண்டிருந்த குடும்பம். ஏன்னா இந்து மதம் சார்ந்த அரசாக இந்த அரசு மாறிவிட்டால் காலாகாலத்திற்கும் இங்கே கோடானு கோடி மக்கள் சாதியின் பெயரால் கொடுமைக்குள்ளானவர்கள் எந்த சூழலிலும் தலை நிமிர முடியாது. மதம் சார்ந்த அரசாக இது மாறிவிட்டால் சனாதன தர்மம்தான் ஆட்சி நிர்வாகமாக இருக்க முடியும், நிர்வாக கொள்கையாக கோட்பாடாக இருக்க முடியும். அதை முன்னுணர்ந்த தலைவர்கள் காந்தியடிகளும் அதை முன்னுணர்ந்திருக்கிறார், ஜவஹர்லால் நேரு அவர்களும் அதை முன்னுணர்ந்திருக்கிறார், அவருடைய அருமை புதல்வி இந்திரா காந்தி அம்மையாரும் முன்னுணர்ந்திருக்கிறார். இந்த கருத்துக்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையோடு பொருந்துகிறது. அம்பேத்கரும் இந்த தேசம் மதசார்பற்ற அரசை கொண்ட தேசமாகத்தான் ஒரு ஜனநாயக இந்தியாவாக மலர வேண்டும் என்று கனவு கண்டார். அதை அப்படியே இன்றைக்கு ஒரு கொள்கை வாரிசாக ராகுல் காந்தி அவர்களின் பேச்சிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதல் தனிப்பட்ட நபராக இருக்கிற ராகுல் காந்தி மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இல்லை. பதவி பறிப்புக்காக நாம் இந்த போராட்டத்தை நடத்தல. பதவி பறிப்பின் பின்னால் இருக்கிற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அதானியின் பங்குச்சந்தை ஊழலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கார்பரேட்டுகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இடையிலே இருக்கிற உறவு என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தானது. எனவே அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். இன்றைக்கு இதை ஒரு அறப்போராட்டமாகவே தொடங்குகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஜனநாயகம் காப்போம், சிறுத்தைகள் அணிவகுப்பு என்கிற பேரணியை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். ஏறத்தாழ 2 பீரியடாக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு.
ரொம்ப பிரமாண்டமா அவர்கள் இந்த பேரணி நடத்தணும். நானே பொது கெடு நாள் குறித்து விட்டேன். ஏப்ரல் 15க்கு பிறகு ஏப்ரல் 30க்குள்ளாக புதிய மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்து தீர்வேன். அறிவிக்க முடியாமல் இல்லை, அல்லது உங்களுக்கு தெரியும் சோம்பல் காரணம் இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் கூட என்னால் உறங்க முடியவில்லை என்பது உடல் இருக்கக்கூடிய தோழர்கள் அறிவார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நெருக்கடி. கொரோனாவில் ஒரு ஆண்டு ஓடிவிட்டது. சட்டமன்ற தேர்தல் வந்ததால் சில மாதங்கள் உருண்டோடிவிட்டது. உள்ளாட்சி தேர்தல் வந்ததால் அதிலும் சில மாதங்கள் உருண்டோடிவிட்டது. இப்ப தாமதப்படுத்தினால் நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும். எனவே இனி தாமதப்படுத்த முடியாது. நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். என்னை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுறது, வளைகாப்பு கூப்பிடுறது, காது குத்து கூப்பிடுறது, மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு கூப்பிடுறது, கட்டாயப்படுத்துறது, ஒரு தேதி வாங்கிட்டு போய் அங்க 300-400 நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றது. தயவு கூர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் ஏப்ரல் 14-15க்கு பிறகு எந்த தேதியிலும் அறிவிப்பு வெளியாகும். ஆனால் ஏப்ரல் 14 சிறப்பான பேரணியாக, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேரணியாக, இதுவே சனாதன சக்திகளை எதிர்த்து நாம் நடத்துகிற அறப்போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் ஒரு தொடக்க புள்ளியை, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்ற வைத்ததன் மூலம் இந்த அறப்போரை தொடங்கி இருக்கிறோம். இது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையில் தொடருகிற போராட்டம். இந்த தேதியோடு முடிந்து விடுகிற போராட்டம் இல்லை. நாம் தொடங்கி இருக்கிற இந்த போராட்டம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களின் கனவு நனவாகக்கூடிய வகையிலே, சனாதன சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய வகையிலே, வீழ்த்தக்கூடிய வகையிலே, அவர் உண்மையிலேயே காந்தியடிகளின் வாரிசுதான், சாவர்கரின் வாரிசு இல்லை என்பதை களத்திலே உறுதிப்படுத்துவதற்கு நாமும் அவருக்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி ஏப்ரல் 14 தயாராகுங்கள். சென்னையிலும் பேரணி உண்டு. நான் எங்கே கலந்து கொள்கிறேன் என்பதை பின்னர் அறிவிப்பேன் என்பதை சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த கண்டன அறப்போராட்டத்திற்கு வருகை தந்த அண்ணன் அழகிரி உள்ளிட்ட தலைவர் பெருமக்கள் யாவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன்.